வணக்கம். குழந்தை பருவத்தின் போது குழந்தைகளுக்கு ஃபேன்சி ட்ரெஸ் என்னும் ஒரு போட்டி நடைபெறும். அப்போட்டியில் பலர் வேடமணிந்து ஒரு வீர வசனமோ அல்லது கவிதையோ சொல்லிவிட்டு செல்வார். அதில் வரும் கதாபாத்திரங்களில் நிச்சயமாக ஒரு பாரதியார் இருக்கத்தானே செய்வார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வாரிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்ற வருகையை கேட்கையில் யார் மனதில் தான் வீரம் முளைக்காமல் இருக்கும்? சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் மகனாக 1882 திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள இத்தையபுரத்தில் பிறந்தார். இவர் சிறு வயதிலேயே தமிழ் மொழி மேல் அளவு கடிந்த பற்றும் ஆற்றலும் கொண்டவர். இவர் தனது 7 வயதில் கவிதை எழுத தொடங்கினார். இவரின் 11 வயதில் இவரின் கவிப்புலமையை பாராட்டி எட்டயபுரத்து மன்னர் இவருக்கு பாரதி என்னும் பட்டத்தை சூட்டினார். அன்று முதல் இவர் சுப்பிரமணிய பாரதியார் என்று அழைக்கப்படுகிறார். ஒரு நாடும் அந்நாட்டில் வாழும் மக்களும் அமைதியாகவும் சிறப்பாகவும் வாழ வேண்டும். இரண்டும் இல்லாத காலத்தில் பிறந்த பாரதிக்கு சுதந்திர உணர்வு எழுந்தது. அமைதிகளாக வாழ்கின்றோம் என்ற உணர்வு கூட அந்த காலத்து மக்களுக்கு ஏற்படவில்லை. இவர் மக்களின் நிலை கண்டு வருந்திய பாரதி சுதந்திர உணர்வு கொண்ட பல பாடல்களை பாடியுள்ளார். சுப்பிரமணிய பாரதியார் ஒரு தமிழ் கவிஞர். அவர் கவிஞர் மட்டுமல்லாமல் சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர் மற்றும் தன் சிந்தனைகளை மக்களிடம் தட்டி எழுப்பியவர். இவர் இந்திய சுதந்திர போராட்ட களத்தில் பல அழல் தெரிக்கும் கவிதைகளை வாயிலாக மக்களிடம் தட்டி எழுப்பியவர். இவர் தம் தாய்மொழியாம் தமிழ் மொழி மேல் அளவு கடந்த பற்று கொண்டதால் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று போற்றி பாடியுள்ளார். இவரின் பாடல்களையும் கவிதைகளையும் மக்கள் ஒருங்கிணைத்த காரணத்தினால் இவர் தேசிய கவியாக போற்றப்பட்ட புரட்சி வீரன். இவர் பாரதியார் பாடல்களில் பாரதிய நாட்டின் பாரம்பரிய பெருமை, அந்நியர் எதிர்ப்பு, தாயின் மணிக்கொடி, சுதந்திரத்தின் பெருமை, தமிழ் மொழி, தமிழ்நாடு முதலிய கருத்துக்கள் பாடுபொருளாய் விளங்குகின்றன. இவரின் பாடல்கள் பாரத நாட்டு மக்களிடம் நாட்டின் நிலையை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றன. நாம் எல்லாம் பாரதி வழி வந்தவர்கள் என்று திரு ஜெயகாந்தன் அவர்கள் கூறியுள்ளார். சூரியனின் பாதிப்பில்லாமல் பூமியின் உயிர்கள் இல்லை. அதுபோல் பாரதியின் பாதிப்பில்லாமல் தமிழ் எழுத்தாளர்கள் பாரதிக்கு பின் இல்லை என்று கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் கூறியுள்ளார். தமிழை நேசிப்பவர்கள் பாரதியை நேசிக்காமல் இருக்க முடியாது. புதுமையை ரசிப்பவர்கள் பாரதியை ரசிக்காமல் இருக்க முடியாது. மடமையை வசைப்பாடுபவர்கள் பாரதிக்கு துதிப்பாடாது இருக்க முடியாது. பாட்டுக்கு ஒரு புலவன் என்றால் அது பாரதி தான். ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கற்றிருந்த போதே இவர் சுதந்திரத்தையை மூட்டியவர். ஆனால் இன்று நாம் ஆங்கிலேயரிடம் மட்டும் அடிமைப்பட்டு கடக்கவில்லை, பல சமூக சீர்கேடுகளாலும் தான். அதிலிருந்து நாம் விடுதலை பெற்ற போதுதான் ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று மனமுருகி பாட முடியும். உலகத்தமிழர் நாவில் இவரின் பெயர் அடிக்கடி உச்சரிக்கப்படுகிறது என்றால் அது மிகையாகாது. அடைய நமக்கு பாரதி வேண்டும். ஒரு பாரதி அல்ல, நாம் ஒவ்வொருவரும் பாரதிகளாக மாற வேண்டும். அவரின் கொள்கையைப்படி நடக்க வேண்டும். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, நான் வீழ்ந்தாலும் மண்ணுடன் போராடி முளைக்கும் விதைகளாகும் என்று உறுதியெடுப்போம். நம் நாடு வல்லரசாகும் நாள் மிக தொலைவில் இல்லை என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். இதுவரை என் கருத்துக்களுக்கு திருத்தமாய் மதிப்பளித்து சிறுத்தை போல் இருக்கும் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுவது உங்கள் நாகதீபன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.